ஹலோ கேஸ் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லென்ஸ்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே சேலப்போ வந்து பார்த்திங்கன்னா 1+1 ஆஃபர் விட்டுருந்தாங்க. இதை ஏன்டா வீடியோவை மேக் பண்ணுற நிறைய பேர் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் கிளாஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் வந்து ஆன்லைனில் யாரும் அது ரிவ்யூ பெருசாக போட்டதில்லை. நம்ம பெருசாக ரிவ்யூலாம் பண்ண போகிறதில்ல. நம்ம ரெண்டு கிளாஸ் வாங்கியிருக்கோம், அது எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், அதோட மாடல் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 1+1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போயுமே ரெகுலராக அது லென்ஸ்கார்ட்டில் இருக்கிற ஆஃபர் தான் எப்பயுமே 1+1 ஆஃபர் இருக்கும். அப்போ ஏதோ எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ ரெண்டு இது வந்து வாங்கியிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, என்ன உனக்கு மட்டும் இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் லென்ஸ்கார்ட்டில் பவர் கிளாஸ்லாம் வாங்கியிருக்கேன், நீ நார்மல் கம்ப்யூட்டர் கிளாஸ் வாங்கிட்டு உனக்கு இந்த பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க. ஸோ ஆமாம், இது நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை ரெகுலராக ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க எப்பயுமே சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கிளாஸ் போட வேண்டியது நல்லது, நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம போடலாம். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான், ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே நம்ம வேறு ஒரு ஃப்ரேம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பாக்ஸ் கலரில் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே அப்படியே கொடுத்துருக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்காமல் விட்டுட்டாங்க. நம்ம ஒவ்வொரு டைம் இதில் நம்ம எந்த பாக்ஸு எந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கேன். ஸோ ப்ளூ கலர் ஃப்ரேம் அப்படின்னா ப்ளூ கலர் மார்க் போட்டிருக்கேன். இது நார்மலாக வந்து ஓப்பன் நம்ம வந்து எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக இது தான் இருந்தது. ஒரு ரெண்டு மூணு கூப்பன்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஹெல்த் சம்மந்தமாக. அப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு ரெண்டு கூப்பன் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல. அதோட மினிமம் க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1500 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அந்த கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எப்படியும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெக்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டுமே சேம், எல்லாமே பாக்ஸ்லாம் சேம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஏவியேட்டர் மோடு. ஸோ ஏவியேட்டர் கிளாஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ கட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஒரு லைட் ப்ளூ லைட் வந்து இங்கே பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த சைடு வந்து பெனிட்ரேட் ஆகாது. இதே நார்மல் லென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிட்ரேட் ஆகும். இது நீங்கள் நார்மல் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஃப்ரேமு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், லைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிஸ்டம் யூஸ் பண்ணது லைட்டிஷ் எல்லோ அப்படின்ற மாதிரி ஒரு டோன் இருக்கும். ஸோ நம்ம வாங்கியிருக்க ரெண்டு ஸ்பெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் மாடல் தான். ஸோ எவ்வளோ ஆச்சு என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏவியேட்டர் மோடு. ஸோ இந்த மோடில் நான் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கிளாஸ் ஒன்று பார்த்துருந்தேன். இங்கே முன்னாடி மட்டும் வந்து ரெட்டு ஃப்ரேம் வர மாதிரி, ரெட் கலர் வர மாதிரி, அது வந்து அந்த லேயர் வந்து உங்களுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்பெக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்தோன்னே பளிச்சுன்னு அட்ராக்டிவாக தெரியும். நீங்கள் லென்ஸ்கார்ட் ஆப்புக்குள்ளே போனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் செல்லிங். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டேஜ் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு ஃப்ரேமு, அதுக்கு மேலே காஸ்ட்லியாக நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அழுத்துனீங்கன்னா பெண்டாகும். ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து இது லூஸ் ஆகும், யூஸ் பண்ண லூஸ் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்டை வந்து நீங்கள் லென்ஸ்கார்ட் ஷோரூம் போய் நீங்கள் வந்து எப்போல்லாம் லூஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாப்பில் திடீர்னு அந்த நட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண அதை வந்து கண்டிப்பாக அந்த நட்டு வந்து லூஸ் ஆகும். ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஸ்டிஃபாலாம் இருக்காது, ரொம்ப லைட் வெயிட் ஃப்ரேம் தான். அதுவும் சில ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் எதுவும் இருக்கும், அப்படி பெண்ட் பண்ணிலாம் காட்டுவாங்க. ஸோ மற்றபடி வந்து இதெல்லாமே சூப்பராக தான் இருக்குது. என்ன ஒன்று, நான் புதுசாக ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் நம்மளுக்கு வந்து இது அடாப்ட் ஆகிறதுக்கு. உள்ளே வந்து எப்பயும் போல் ஒரு கிளாஸ் க்ளீனிங் கிளாத் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒயிட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ ப்ளூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ வாங்கியிருந்தோம். ஸோ ப்ளூ ஃப்ரேமுக்கு ப்ளூ கலர் மார்க் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரேம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பு, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மலாக. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கட் ஃப்ரேம் தான், விண்டேஜ் சேஸ் அதே மாடல் தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டிஃப் அதிகமாக தான் இருக்கும், பட் இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் செல்லிங் தான். பிளாக் வாங்கியிருக்கலாம். ஸோ யூஸ்வலாக எப்பயும் பிளாக் வாங்குறதுனால நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாசி ப்ளூ, ஹோப் இது நல்லாயிருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது ஏவியேட்டர் மாடல். பட் ஸ்டே எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்ட்னஸாக ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்க பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம டெய்லி யூசேஜ் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம். இதில் இன்னொரு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 1+1 ஆஃபர்.
ட்ரிபிள் நைன்னா, ட்ரிபிள் நைன் போடும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லென்ஸ் கிளீனிங் ஸ்ப்ரே ஒன்று வாங்கியிருந்தோம், லிக்விட் ஒன்று வாங்கியிருந்தோம். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 300 ருபீஸ் சேஞ்ச் சம்திங் ஏதோ வருது. ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்பெக்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாக டேமேஜ் பண்ணாலையும் இல்லை வந்து ஆக்சிடென்டலாக டேமேஜ் ஆகி அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாமல் ரிப்பேர் பண்ண முடியாது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து புது ஸ்பெக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். அதனால் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2400 ருபீஸ் ஆச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லென்ஸ் கார்ட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல. அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. நான் ஒரு பர்சனல் அட்வைஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன ஃப்ரேம்லாம் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, என்னென்ன கலர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் பார்த்துட்டு நீங்கள் வந்து நியர்பை லென்ஸ் கார்ட் ஷோரூம் போயிட்டு அங்கே போய் போட்டு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியோட ஃப்ரேமோட விர்த்து வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஷோரூம் போங்க. அதே மாதிரி ரிலேட்டபிள் கிளாஸ் வந்து ஸ்பெக்ஸை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். நானும் அங்கே ஷோரூமில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு. அதே மாதிரி லென்ஸ் கார்ட்டை பொறுத்தவரைக்கும் சில கிளாஸஸில் பல கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இமிடியட் டெலிவரி கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்து நீங்கள் வந்து அதை வந்து டேரெக்டாக டெல்லியிலிருந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த வீடியோ டெல்லியிலிருந்து ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த குர்காவ் நொய்டா சைட்லாம் உங்களுக்கு வித்தின் 3 டேஸோ 2 டேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்களாம். பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 100% ரீஃபண்டும் இருக்குது. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். மேக்ஸிமம் இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லென்ஸ் கார்ட்டோட ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சு தமிழில் நான் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த ஃப்ரேம் 2 ஃப்ரேமையும். ஸோ பார்த்து பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கிடையாது. சப்போஸ் ஷோரூமில் இருந்தால் கேட்டு வாங்குங்க. 300 ருபீஸ் போட்டு ஒரு லென்ஸ் வாங்குகிறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாவில் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அது மாதிரி இது வந்து பவர் லென்ஸ் கிடையாது, இது வந்து 0 பவர், ஒன்லி யூஸ் ஃபார் கம்ப்யூட்டர். தேங்க்யூ ஆல், பாய்.